வணக்கம். மார்ச் 16, 2023 வியாழக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிக்கான சென்னை மெரினாவில் அமைந்துள்ள மிக புகழ்பெற்ற மகாத்மா காந்தி சிலை 20 மீட்டர் தொலைவிற்கு நகர்த்தப்படவிருக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. என் வீட்டு மீதான தாக்குதல் மிகுந்த மனவேதனையும் மிகுந்த மனசோர்வு ஏற்படுத்தியுள்ளது என்று திமுக மாநிலங்கள் உறுப்பினர் திருச்சி சிவா எம்பி தெரிவித்துள்ளார். தமிழக அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினால்தான் அதிகாரிகளுக்கு பயம் இருக்கும் என்று அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். சீர்களை சேர்ந்த யோகா மாணவிக்கு சுபானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துள்ள முதல்வர் MK ஸ்டாலின் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ₹3 லட்சம் நிதியுதவி தர முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் EVKS இளங்கோவன் உடல்நிலை சீராக உள்ளது என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் காய்ச்சல் பரவுவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று தகவல் பரிவரும் நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒப்பந்தங்கள் அடிப்படையில் பணியாற்றும் மாதிரிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி பட்டதார ஆசிரியர்களுக்கான தொகுதி ஊதியத்தை உயர்த்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் வியாழக்கிழமை ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பெண்கள் பொன்னகரம் அருகே பட்டாசு தயாரிப்பு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு 2 கூலித் தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேட்டூர் அணை நீர்மட்ட வியாழக்கிழமை காலை 103.45 அடியாக சரிந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 22 கேரட் விலை வியாழக்கிழமை பவுனுக்கு ₹360 அதிகரித்து 43,400 விற்பனையாகிறது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை எடுத்த பாஜக நிர்வாகி நேற்றிரவு நீக்கப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளார். தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லும் அந்தியோதயா ரயில் வியாழக்கிழமை மார்ச் 16 வழக்கம் போல் இயக்கப்படும். கோடை வெப்பத்தின் தீவிரத்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவ கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைக்க திருக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டத்தால் தமிழகத்தில் 1,319 பள்ளிகளில் மாணவர்களின் வருகை அதிகரித்துள்ளது. பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 30 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.